வணக்கம். இப்போ வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம பொதுவாக நம்ம சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்னா, எல்லாத்துக்கும் நம்ம ரஷ்ஷாக இருக்கிறதுனால, ஒரு அலுவலகத்துக்கு போகிறதாகட்டும், ஒரு ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும், ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் இல்லைன்னு சொல்லி நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னு இப்போ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் குளிப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் குளிக்கிறது நல்லது. இதுக்கு வந்து அந்த சனி பகவான், அந்த சனி கிரகணத்தையும் வெள்ளி கிரகணத்தையும் வச்சுட்டு ஆன்மீக ரீதியாக சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ சனிக்கிழமை வந்துட்டு நம்ம பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு ஓய்வை கொடுக்குற எண்ணெய் குளியில் வந்துட்டு சனிக்கிழமை ஜென்ஸ் செய்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளியும் சனியை விட சுக்கரனோட உதவி தான் அதிகமாக தேவை. சுக்கரன்னா வெள்ளி. ஸோ இந்த கிழமைகளில் தான் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவாக எண்ணெய் குளியலுக்கு வந்து ஏற்ற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான். இன்கேஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் கையில் இல்லை, வீட்டில் கிடைக்கல இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு விளக்கெண்ணெயோ இல்லைனா வந்துட்டு தேங்கெண்ணெயோ யூஸ் பண்ணலாம். ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு எண்ணெய் குளியல் குளிப்பாட்டும் போது ஏற்கனவே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சளி பிடிக்கலை எதுவும் அவங்களுக்கு இதாகலைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் லைட்டாக வெகு வெகுன்னு சூடுபடுத்தி அதை வந்து உச்சந்தலையில் நல்லா சூடு பறக்க தேய்க்கணும். அதுக்கப்புறமா உடம்போட ஒவ்வொரு பாகங்கள்லையும் மெதுவாக தேய்க்கணும். பொதுவாக வந்துட்டு எண்ணெய் குளியல் எடுக்கிறது வந்துட்டு உச்சந்தலை, அதாவது மேலேருந்து கீழே தான் வந்துட்டு இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வெயிலில் காயணும், அதாவது இளவெயிலில். அதை பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா, ஒரு அதாவது உச்சி வெயில் ரொம்ப நேரம் ஆகிடாமல் ஒரு இள வெயிலில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வெயிலில் கொஞ்சம் காயணும், தண்ணீர் வந்துட்டு சூடாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிக்கும்போது நம்ம வந்துட்டு சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கை பொருட்களான தலைக்கு யூஸ் பண்ணுறதுன்னா சீயக்காய் அரப்பு அந்த மாதிரி. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அதாவது இந்த பாசிப்பைத்து மாவு அந்த மாதிரி போட்டு தான் நம்ம வந்துட்டு குளிக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சருமத்துலேயும் கூந்தல்லையும் இயற்கையாகவே அமிலத்தன்மை இருக்கும். அதாவது சோப்போ ஷாம்போ சேர்த்து குளிக்கும்போது அதில் இருக்கிற காரத்தன்மை வந்துட்டு நம்மளுக்கு சருமத்தையும் கூந்தலையும் பாதிக்கும். அதனால தான் இயல்பிலேயே அமிலத்தன்மை கொண்ட ஏதாவது ஒரு மூலிகை கலவைப்பொடியோ இல்லைனா வந்துட்டு இந்த சீயக்காய் அந்த மாதிரியோ இல்லைனா வெந்தயம் சோயா இந்த மாதிரி ஏதாவது புரதம் நிறைந்த பொருட்களால் தயாரிக்கப்பட்ட திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு குளிக்க செய்யணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்மளுக்கு நல்லாமே நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இப்போ தலையில் வந்து நம்ம நல்லா அரைக்கி தேய்க்கும்போது மூளை நரம்புகள் வந்துட்டு வலுப்பெறும். அதே மாதிரி பிட்யூட்ரி எல்லாம் வந்துட்டு சரியாக இயங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து நம்ம மசாஜ் பண்ணி விடணும் லைட்டாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற விடணும், அட்லீஸ்ட் 30 to 45 minutes வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே இருக்கணும். அப்புறம் இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது வயிறு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்கிட்ட நம்ம தேய்க்கும்போது வலது புறத்துலேருந்து இடது புறமாக நம்ம வந்து வயிறை தேய்க்கணும். அப்புறமா ஒரு 30-40 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் வந்துட்டு உடம்புல வந்துட்டு நிறைய ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் இருக்கிறதுனால அப்போ வந்துட்டு எண்ணெய் குளியல் வந்துட்டு செய்யவே கூடாது. அதே மாதிரி குளித்ததுக்கப்புறமா தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. அதே அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா கை கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்துட்டு புருவத்தில் கண்டிப்பாக தடவிக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாரங்களுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சதும் குளிப்பாட்டிருங்க. அந்த ஒரு 40 minutes வைக்க வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு புதுசுங்கிறதுனால கொஞ்சம் உடம்புக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவே வந்துட்டு ஒரு 4th வாரம் குளிக்க வைக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஊற வச்சு நம்ம குளிப்பாட்டிக்கலாம்.
ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.